2021 வெளியான ரஜினீஸ்வருடைய அண்ணாத்த படம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றாலுமே ஒரு சில கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில ஜெயிலர் படம் ரசலுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா அப்படின்ற கேள்வியுமே இருந்தது. ஆனா ஜெயிலர் படத்தின் மூலம்தான் ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கிங் அப்படின்றத மீண்டுமே ரஜினி சார் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு. ரஜினிகாந்த் சாரோட நடிப்புல நெல்சன் இயக்கத்துல உருவான ஜெயிலர் படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, வசந்த் ரவி உள்ளிட்ட பலருமே நடிச்சிருப்பாங்க. மேலும் சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெரோப், மோகன்லால் ஆகியோர் கேமியோ ரோல்ல வந்திருப்பாங்க. அனிருத் சாருடைய மிரட்டலான இசை படத்திற்கு மிகப்பெரிய பலமாகவும் அமைஞ்சது. கடந்த மாதம் 10ஆம் தேதி ஜெயிலர் படம் வெளியான நிலையில 10 நாட்களிலேயே ₹500 கோடிகளுக்கு மேல வசூல் சாதனை புரிஞ்சது. உலகம் முழுக்கவே இந்த படம் பாத்தீங்கன்னா மொத்தம் 564.35 கோடி வசூல் செய்துள்ளதாக சொல்லப்படுது. இன்னும் திரையரங்குகள்ல ஓடிக்கொண்டிருப்பதால படத்துடைய வசூல் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்றாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்தின் மூலம் ரஜினி சார் இந்தியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகராக மாறியிருக்காராம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் ரஜினிகாந்த் சாரை சந்தித்து அதற்கான காசோலிய வழங்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் உடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல இது குறித்து பதிவிடப்பட்டும் உள்ளதான். அந்த பதிவுல ஜெயிலருடைய வரலாற்று வெற்றியை கொண்டாடும் வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை சந்தித்து கலாநிதி மாறன் காசோலிய வழங்கியிருக்காரு. மேலும் இனிவரும் நாட்கள்ல கண்டிப்பாக இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சார், ஓகே, இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.